हेलो फ्रेंड्स, वेलकम टू सुहू संजरी पेटी। इन्नैक्की नाम पाक्क पोर रेसिपी एन्नैन्नु पाथिंगना, समरल सीसनल फ्रूटा इरुक्कक्कूडिय प्लम्स वच्चु तान ओरु जूस पाक्क पोरोम। वांग इंद जूस एप्पडी सेय्यलाम अप्पडिंगरदैयुम इदुक्कु तेवैयाना पोरुट्कळैयुम पाक्कलाम। नान इप्पो इंद जूसुक्कु ओरु 10 प्लम्स एडुत्तिरुक्केन। சர்க்கர 4 டேபிள் ஸ்பூன், தேவையான ஐஸ் க்யூப்ஸ். இப்போது இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு நாம் ப்ளம்ஸை வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கணும். அதுக்கு நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை வேக வைக்க போகிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போது நான் எடுத்து வச்சுருக்க ப்ளம்ஸை போட்டுடலாம். 2 செகண்டில் இந்த ப்ளம்ஸ் தோல் உறிஞ்சிரும். இப்போது நல்லா வெந்து தோல் உறிஞ்சி வந்திருக்கு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை தோலையும் சீட்ஸையும் நீக்கிட்டு பல்ப்பு மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். நான் தோலையும் சீட்ஸையும் நீக்கிட்டு தனியாக பல்ப்பை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஜூஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு ஜூஸரில் நான் எடுத்து வச்சுருக்க ப்ளம்ஸ் பல்ப்பை சேர்த்துக்கிறேன். நான் எடுத்த ப்ளம்ஸ்க்கு 4 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். ப்ளம்ஸ் கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கும், அதனால் உங்கள் சுவைக்கேற்ப சர்க்கரையை கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போது ஐஸ் க்யூப் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட சுவையான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். நான் இப்போது கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். இப்போது ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நம்மளோட ரெஃப்ரெஷிங்கான சீஸ்னல் ஃப்ரூட்டான ப்ளம்ஸ் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது, அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட அப்கமிங் ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, லிவ் ஹெல்த்தி. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.